சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மக்களின் பயன்பாட்டுக்கு வரவுள்ள நடமாடும் மருத்துவ வாகனத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கிராமங்களில் இல்லம் தேடி சிகிச்சை என்ற முறையில் நடமாடும் மருத்துவ குழு வாகனங்கள் துவக்கி வைக்கப்பட மொத்தமாக முன்னூற்றி எண்பத்தி ஏழு நடமாடும் மருத்துவ வாகனங்கள் தமிழகம் முழுவதும் சென்று சிகிச்சை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது முதற்கட்டமாக நூறு நடமாடும் மருத்துவ வாகனத்தை வரும் வாரத்தில் தமிழக முதலமைச்சர் துவக்கி வைக்க உள்ளார் இதற்கான பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் என்றும் கொரோனாவினால் உயிரிழந்த முன்கள பணியாளர்களில் நூற்று அறுபத்தி எட்டு பேருக்கு எழுபத்து நான்கு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் தற்போது வரை வழங்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் இன்று முன்கள பணியாளராக பணியாற்றி கொரோனாவால் உயிரிழந்த இரண்டு மருத்துவ பணியாளர்கள் குடும்பத்திற்கு தலா இருபத்தைந்து லட்சம் இழப்பீடு தொகையாக வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்தார் கிராமங்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் கீழ் எழுபது கோடி ரூபாயில் முன்னூற்று எண்பத்து ஒன்பது நடமாடும் புதிய மருத்துவ வாகனங்கள் கிராமங்களுக்கு செல்ல உள்ளதாகவும் ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர் செவிலியர் மருத்துவ பணியாளர் என்ற அடிப்படையில் வாகனம் அமைய உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த நடமாடும் மருத்துவ வாகனம் மூலம் கிராமங்களுக்கு சென்று மருத்துவ முகாம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வரும் வாரம் மக்களின் பயன்பாட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடக்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் நூறு சதவீத வெற்றி இல்லையெனில் மாணவர்களுக்கு போதிய பயிற்சி வழங்க கவனம் செலுத்தப்படும் என்றும் மருத்துவ மேம்படுத்துவதற்குரிய பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் மருத்துவத்துறையின் ஒரு புதிய மைல்கல்லாக ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த தொலைதூர கிராமங்களுக்கும் மருத்துவ சேவையை கொண்டு போய் சேர்க்கிற வகையில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துகிற வகையில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது நடமாடும் புதிய மருத்துவ வாகனங்கள் ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர் என்கின்ற வகையில் இந்த ஒரு தற்காலிக கூடாரம் ஒன்று இந்த வசதிகளுடனும் மருந்து மாத்திரைகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய ஒரு சிறப்புக்குரிய வாகனம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது வாகனங்கள் வாங்குவதென்று முடிவெடுத்து அந்த பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது